5-3 அடுக்கா இருந்தா அரியாப்புளியும் கறி சமைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா, நேத்து பட்டு வீட்ல இருந்து கத்திரிக்காய் கொடுத்தாங்கல்ல, அது என்ன பண்ண போறீங்க? என்னடா பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. அம்மாச்சி வைக்கிற மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறீங்களா? அது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா கண்ணே, நானும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீயும் சொல்லிட்ட, வா செய்யலாம். அம்மா, என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கணும்டா. மசாலாக்கு தேவையான பொருட்கள் பாருங்க, வெறும் இஞ்சி பூண்டு கொஞ்சம், இது வந்து கசகசா வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன், இது வந்து பெருஞ்சீரகம், பட்டை, ரெண்டு லவங்கம், ஒரு ஏலக்காய் வச்சிருக்கேன், இங்க வந்து மல்லித்தூள் வச்சிருக்கேன், மிளகாத்தூள் வச்சிருக்கேன், இது வந்து ஒரு 5 முந்திரி பயிர் வச்சிருக்கேன், தேங்காய் வச்சிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மசாலா அரைக்க போறோம். அம்மா, ஏன் கசகசாவ மட்டும் ஊற வச்சிருக்கீங்க? அந்த காலத்துல நம்ம அம்மியில அரைச்சுதானே எங்க அம்மா குழம்பு வைப்பாங்க. இப்ப நம்ம அம்மியில அரைக்கிறது இல்ல இல்லையா, மிக்சியில போடுறதுனால ஊற வச்சிருந்தாதான் மசியும். உங்க பாருங்க, இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன், ஊற வச்சாதான் மசியும், இல்லைன்னா மசியாது. கண்ணா, எடுத்து வச்ச பொருள்லாம் வச்சு மசாலா அரைச்சாச்சு. மசாலா அரைக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கணும். எதுக்காகனா, நம்ம கத்திரிக்காய்க்குள்ள வைப்போம், அந்த மசாலா வந்து கத்திரிக்காய்க்குள்ள ஏறும் போது உப்பு நல்லா ஏறி இருக்கும். அது மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா, இந்த கத்திரிக்காய் நாலு நல்லா எடுத்து வச்சுட்டு குழந்த வச்சிருக்கோம்ல, அது உள்ள இப்படி மசாலா வச்சு எடுத்து வைக்கிறேன். இந்த பாருங்க மா, நானும் பண்ணட்டா? வாடா, ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்னமா பண்ண போறோம்? இதோட குழம்பு தாளிச்சிடலாம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, கடலெண்ணையும் நல்லெண்ணையும் சமமான அளவு ஊத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புல எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம், அதுல 2 பச்சை மிளகாய், கீரை வச்சிருக்கேன், கொஞ்சம் ஊண்டு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சமா எலுமிச்சம் பழம் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் ஊற வச்சு. இது வந்து மசாலா வச்சது போக மீதி மசாலா இருக்கு, கத்திரிக்காவை மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ கடுகு போடுறோம், பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 உளுந்து போடுறோம், 2 கடலைப்பருப்பு போடுறோம், நல்லா வேடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, அந்த பாண்டி இருக்கும் போது வெங்காயமும் கருவேப்பிலும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தக்காளி பழம் போட போறோம். தக்காளி போட்டு இதையும் வதக்குறோம். இப்போ என்ன பண்ணணும், உப்பு சேர்க்கணும். எதுக்காகன்னா, நம்ம மசாலா ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க, அப்போ தான் வந்து தக்காளி நல்லா வதங்கும். இப்போ அடுத்து தக்காளி நல்லா வதக்குறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இஞ்சி பூண்டு விழுது போடணும். இது போட்டு இதையும் வதக்கணும், அழகாக வதங்கி போடணும். நல்லா வதங்கிடுச்சுடா. இந்த வேறு எப்படி இருக்குன்னு, இந்த டைமில் இந்த கத்திரிக்காய் எடுத்து இதில் போடணும், போட்டு இதையும் வதக்கணும். இப்ப கத்திரிக்காவையும் போட்டு நம்ம வதக்கிட்டோம், அடுத்து என்ன பண்ண போறோம்? அண்ணா, இந்த மசாலா தூக்கி போட்டுணும், அவ்வளவுதான். இது கூட போட்டு இதையும் வதக்கணும். இந்த மசாலா போட்டோம்ல கண்ணன், வதக்கிட்டு கொஞ்சமா அதை தண்ணி ஊற்றணும், லைட்டா இதுதான் இருக்கணும். எதுக்குமா அந்த தண்ணி? இது வந்து நம்ம வேக வைக்க போறோம், நிறைய வேக வைக்காமா வதங்கின மாதிரியே வேகணும் குழம்பு, அப்போ நல்லா இருக்கும். இந்த மாதிரி வச்சு சின்னதாக மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சிடலாம். திறந்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தொட்டவுடனே குழ குழ குழான்னு ஆகணும். அந்த மாதிரி ஒரு 2 தடவை திறந்துக்கிட்டு திறந்துட்டு இந்த மாதிரி கிளறி மூடி வைக்கணும். அம்மா, நான் திறந்து பார்க்கவா? தரங்கடா. வாவ், அழகா இருக்குல்ல. ஆமாடா, இது மாதிரி
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காய் பாருங்க நல்லா குழைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்க புளி கொஞ்சமா ஊத்து போறோம். இவ்வளவுதான். இது எதுக்குன்னா அந்த குழம்பு ருசியா வரும். அப்பதான் வாசனையே சூப்பரா இருக்கு. இன்னும் சாப்பிட்டா எப்படி இருக்க போதோ. செம்மையா இருக்கும். இந்த புளிக்கு நல்லா ஊத்திட்டோமா அந்த புளி கொதிச்சு அந்த வாசனை போகணும்ல அது வரைக்கும் திருப்பி கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பாப்பா இதோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுலாம் பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த கண்டிஷன்ல கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்க கொத்தமல்லி தழையை தூவி வரைக்க வேண்டியதுதான். பயங்கரமா வாசனை அடிக்குதுமா. வா வா சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க குழம்பு ஊத்துறேன். ரெண்டு கத்திரிக்காய் வச்சு சாப்பிடலாம். நல்லா சுட சுட இருக்கு. சாதம் இந்த மாதிரி பொல பொலன்னு இருந்தாதான் இந்த குழம்பு ருசியா இருக்கும். நல்லா கொதிக்குதுடா. குழம்பு கொதிக்குது சாதமும் சூடா இருக்கு. இந்தாங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? அப்படியே அம்மாச்சி குழம்பு மாதிரியே இருக்கு. ஆமா தானேமா? நான் எங்க அம்மா சமைக்கும் போது நான் இப்படிதான் பாத்துட்டே இருப்பேன். அப்போ நான் இந்த குழம்பு வச்சாலும் இந்த டேஸ்ட் தானே வரும். கண்டிப்பா. அப்ப நெக்ஸ்ட் டைம் நான் வைக்கட்டுமா? ஓகே. கத்திரிக்காய் ரொம்ப சூடா இருக்கு. அது ஆறினதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். இதே மாதிரி அடுத்த தடவை நீ சமை. ஓகேவா? இந்த வீடியோ இருக்கும் போது எனக்கு என்னமா பயம். நான் இதையே பார்த்து இன்னொரு வாட்டி சமைக்க போறேன்.